பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 21 மற்றும் 22. பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன் என்றார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மற்றவர்களை மன்னிக்க நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை ஆண்டவர் இந்த அதிகாலையிலே அவருடைய வார்த்தையின் மூலம் நமக்கு சொல்லி இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றார். அப்பொழுது மன்னிக்க மறுத்த ஒரு பணியாளருடைய ஊமையை அவருக்கு சொல்லுகின்றார். அந்த ஊமையை கேட்டுக்கொண்டு இருந்த சீடர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. சில நேரங்களில் நமக்கு விடு கதைகளுக்கு விளக்கம் தெரியாது. சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு சொப்பனத்தின் மூலம் பேசுவார், இறை வார்த்தையின் மூலம் பேசுவார், சில நேரங்களில் மற்றொரு வழியாக பேசுவார். அதை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல அறிவாற்றலும் ஞானமும் நம்மிடம் இருப்பது இல்லை. அதே போல்தான் பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கின்றார், ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்தால் நான் எத்தனை முறை அவர்களை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா அல்லது எத்தனை முறை என்று கேட்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை தடுக்கி விழுகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நற்கருணைநாதர் அறிந்திருக்கின்றார். எனவே நாம் பாவம் செய்யக்கூடிய வேளையிலே அந்த பாவத்திலிருந்து மீண்டு வர ஆண்டவரிடமிருந்து ஆற்றலை பெற்றிருக்க வேண்டும். நாம் அப்படி பாவத்தில் விழக்கூடிய வேளையிலே நம்முடைய சகோதர சகோதரிகளும் ஒருவேளை அதே போல் பாவத்தில் விழலாம். நாம் அவர்களை தீர்ப்பிடக்கூடாது. அவர்களுக்காக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேச வேண்டும். அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அவர்களுடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டும். அவர்கள் நமக்கு எதிராய் செய்த துரோகங்களை மன்னித்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை மன்னிக்க முடியவில்லை என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அவரிடம் ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக மன்றாட வேண்டும். அந்த வேளையிலே ஆண்டவர் சில நேரங்களில் நம்முடைய மன்றாட்டை உடனடியாக கேட்டு நமக்கு நல்ல மனமாற்றத்தை கொடுப்பார். அதே போல் அந்த மனிதருக்கும் நல்ல மனமாற்றத்தை கொடுப்பார். சில நேரங்களில் கால தாமதம் ஆகலாம். அப்படி என்றால் ஏதாவது குறை நம்மிடம் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நம்மையே ஆய்ந்து அறிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் மன்றாடக்கூடிய வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை நமக்கு வெளிப்படுத்துவார். அதே போல்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு அலைந்து திரிந்த பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கின்றார், எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி. அதற்கு இயேசு இவ்வாறு சொல்லுகின்றார், 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை, 1000 முறை அந்த சகோதரன் பாவத்தில் விழுந்திருந்தாலும் அந்த சகோதரர்களை மன்னிக்க கூடிய பலத்தை நீ ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் அந்த பலத்தை பெற்றுக்கொண்ட நீ மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்றால் அதே போல் மற்றவருடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிக்க வேண்டும். நீங்கள் பலவீனமானவர்கள், அதே போல் மற்றவர்களும் பலவீனமானவர்கள். எனவே பலவீனமானவர்களை பாவத்தில் விழ செய்வது கொடூரமான பாவமாய் இருக்கின்றது, சாவான பாவமாய் இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். மற்றவர்களை மன்னிக்க நாம் அநேக முறை முயற்சி எடுக்க வேண்டும். நாம் முயற்சி எடுத்தால்தான் ஆண்டவரும் நமக்கு துணை செய்வார். லூக்கா நற்செய்தி
ஆறாவது அதிகாரம் 27வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் சொல்லுகின்றார், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் நம்முடைய பகைவர்கள் நமக்கு எதிராக துரோகம் செய்வார்கள், அவர்களையும் மன்னிக்கக்கூடிய ஆற்றலை நாம் கேட்டு ஜெபிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் முதலில் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம்முடைய பகைவரை அன்பு செய்ய வேண்டும். இது மிகவும் கடினமான ஒரு செயல். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பகைவர்களை அன்பு செய்தார், ஆனால் அவர்களோடு தங்கவில்லை. எனவே நீங்களும் ஆண்டவரை போல் நீங்கள் மனம் திரும்பியவர்களாய் ஆண்டவரை நோக்கி இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அவர்களோடு போய் தங்க வேண்டிய அவசியம் அல்ல. அதே போல் உங்களை யார் யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். சில நேரங்களில் மனிதர்கள் என்ன நினைப்பார்கள் தெரியுமா? ஏதாவது வெறுப்புக்கு உள்ளாகி விட்டார்கள் என்றால், ஏதாவது பாதிப்புக்குள் கடந்து சென்று விட்டார்கள் என்றால், மனதிற்குள் வஞ்சனையை வைத்துக் கொண்டு எனக்கு நேரம் வரும் பொழுது நான் அந்த சகோதரனையோ சகோதரியோ சும்மா விடமாட்டேன் என்று அவர்களுக்குள் வஞ்சனையோடு வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அது தவறு என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். நன்மை செய்யும் பொழுது ஒரு நாள் அவர்கள் மனம் திரும்ப வாய்ப்பு உண்டு. மூன்றாவதாக, உங்களை யாரெல்லாம் சபிக்கிறார்களோ, உங்களை யாரெல்லாம் தீர்ப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு ஆசி கூறுங்கள். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்லுங்கள். பதிலுக்கு நீங்கள் சபிக்க வேண்டாம். நீங்கள் அவர்களை சபித்து ஆண்டவருடைய கோபத்திற்கு உள்ளாகாதபடி உங்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல் ஐந்தாவதாக, உங்களை யார் யாரெல்லாம் இகழ்ந்து பேசுகிறார்களோ, உங்களை யார் யாரெல்லாம் தரையில் போட்டு மிதிப்பது போல் உங்களை நடத்துகிறார்களோ அவர்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேச வேண்டும். அதைத்தான் அன்னை மரியாள் சொல்லுகின்றார். உன் சகோதரன் சகோதரியும் பாவத்தில் விழுந்து விட்டால் நீ என்ன செய்ய வேண்டும்? என்னிடம் வந்து ஒரு அருள் நிறைந்த மரியை சொல்லி ஜெபிக்க வேண்டும். அவ்வாறு ஜெபிக்கக்கூடிய வேளையிலே உனக்கும் மனமாற்றத்தை கொடுப்பேன், அதே போல அந்த சகோதரனுக்கும் நான் மனமாற்றத்தை கொடுப்பேன். என்னுடைய தந்தை என்னுடைய மகனிடம் நான் பரிந்து பேசுவேன், என்னுடைய மகன் தந்தை கடவுளிடம் பரிந்து பேசி வல்லமையும் ஆற்றலையும் பெற்றுக் கொடுப்பார் என்று அன்னை மரியாள் லா சலேத் என்கின்ற சொல்லக்கூடிய ஒரு வெளிப்படுத்தலிலே சொல்லுகின்றார். ஆம், அன்பார்ந்தவர்களை, மன்னிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும், மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அதே போல் லூக்கா நற்செய்தி 6:37 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நீங்களும் மன்னிப்பு பெறுவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மன்னிக்கும் பொழுது நீங்கள் அந்த மன்னிப்பை உறுதியாக பெற்றுக் கொள்வீர்கள். அதே போல் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். உரோமியர் 12:21 சொல்லப்பட்டு இருக்கின்றது, தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையினால் தீமையை வெல்லுங்கள் என்றே சொல்லி. அன்பார்ந்தவர்களே, தீமையான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், பொல்லாப்பான உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், பொல்லாப்பான மனிதர்களுடைய நடுவிலே இருக்கின்றோம், பாவிகளுடைய நடுவிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நாம் உபத்திரத்திற்கு உள்ளாக்கி விடாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அதிகாலையில் எழுந்தவுடனே ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கக்கூடிய வேளையிலேயும் ஆண்டவருடைய பாதுகாப்பின் அரணை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். திருப்பாடல்கள் 121:4 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இதோ இஸ்ரவேலை பாதுகாக்கின்ற தெய்வம் கண்ணெய்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொல்லுகின்றார். ஆம், அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்புக்குள் வரக்கூடிய வேளையிலே நம்மை எந்த ஒரு தீயோனும் கை வைக்க முடியாது. எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் தீமையை வெல்ல வேண்டுமே என்றால் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். நீங்கள் நன்மையான காரியத்தை செய்யக்கூடிய வேளையிலே தீமை உங்கள் மீது கடந்து வராது. அதே போல் நன்மையான காரியத்தை பெற்றுக் கொண்டவர்கள்
மனம் திரும்பி ஒரு நாள் கடவுளை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தி கடவுளை புகழ்ந்து பாடக்கூடியதை உங்களுடைய கண்களால் நீங்கள் பார்க்க முடியும். மாற்றுநர் செய்தி 11:25 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருந்தால் முதலில் உங்களுடைய காணிக்கைகளை பலிபீடத்தின் அருகில் வைத்துவிட்டு நீங்கள் உங்கள் விண்ணக கொண்டிரு மன்னித்து விடுங்கள், அப்பொழுது உங்கள் விண்ணக தந்தையும் உங்களுடைய குற்றங்களை மன்னிப்பார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் கோயிலுக்கு செல்கின்றோம், மற்றவர்கள் மீது வெறுப்பை வைத்துக் கொண்டு கோபத்தை வைத்துக் கொண்டு மற்றவர்கள் நமக்கு செய்த துரோகங்களை நினைத்துக் கொண்டு ஆண்டவரிடம் வந்து நாம் அவர்களை எப்படி பழி தீர்க்கலாம் என்று நினைத்துக் கொண்டு இருந்தோம் என்றால் ஆண்டவர் நம்மை மன்னிக்க மாட்டார். எனவே தான் அநேகவருடைய ஜபங்கள் கேட்கப்படவில்லை. மற்றவர்களை மன்னிக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? முதலில் அந்த வெறுப்பான மனப்பாங்கை உங்களிடம் இருந்து எடுத்து மாற்ற வேண்டும். கோப கனலை எடுத்து மாற்ற வேண்டும். மன உளைச்சலை எடுத்து மாற்றிவிட்டு நீங்கள் முழுவதுமாக உங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்திற்குள் கடந்து சென்று அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அங்கு நீங்கள் ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், மற்றவர்களை மன்னிக்க வேண்டுமே என்றால் நீங்கள் உங்களுடைய பகைவர்களை அன்பு செய்ய வேண்டும், உங்களை வெறுப்போர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூற வேண்டும், உங்களை இகழ்ந்து பேசுபவர்களுக்காக நீங்கள் இறைவனிடம் மன்றாட வேண்டும். அவ்வாறு செய்யக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை மேன்மேலும் உயர்த்துவார். அன்பார்ந்தவர்களே, அநேக பேர் இதே போல் அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கலாம். மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய வேளையில் அவர்கள் மீண்டும் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக காயமடைந்தார். உங்களுடைய வேதனைகளுக்காக, உங்களை வெறுப்போருக்காக அவர் வெறுக்கப்பட்டார். உங்களை அவதூறாக பேசுபவர்களுக்காக அவர் அதே போல் பாவங்களை சுமந்து கொண்டார். எனவே இந்த நேரத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மன்றாடுவோம். நம்முடைய உள் உணர்வுகளை அறிந்தவர் நமக்கு உண்மையிலும் உண்மையுமாக விடுதலை கொடுப்பார். அதே போல் நம்முடைய எதிரிகளை சந்திக்கக்கூடிய ஆற்றலை தருவார். அவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஞானத்தையும் நமக்கு தருவார். எனவே இந்த அதிகாலையிலே நற்கருணை நாதருக்கு முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிருக்காமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே உடைய தேவைகளை நிறைவு செய்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசி எங்களை பாதுகாத்து கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. சங்கீதம் 125:2 சொன்னதுபடி, எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல் நான் என்னுடைய பிள்ளைகளை சுற்றிலும் இருந்து பாதுகாப்பேன் என்று சொன்னீரேன். அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீர் முழுவதுமாய் எங்களை பாதுகாக்கின்றீர், எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, ஒரு நாளும் எங்களை கைவிட்டு விடாதபடி, அந்தவரே எங்களை விட்டு வழிவிலகி போய்விடாதபடி, நாங்கள் மற்றவர்களை மன்னிக்காமல் இருக்கிறபடியினால் எங்களுடைய ஜபம் கேட்கப்படவில்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, எங்களுடைய ஜபங்கள் கேட்கப்பட ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளையாய் வாழ மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய ஆற்றலையும் பலத்தையும் தருவீராக. அநேக முறை எங்கள் பகைவரை அன்பு கூறாதபடி வெறுத்திருக்கின்றோம், எங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்ய தீமை செய்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை சபித்தவர்களுக்கு நாங்கள் திரும்ப நாங்கள் சபித்திருக்கின்றோம், எங்களை இகழ்ந்து பேசவர்களுடைய பெயர்களை நாங்கள் கெடுத்திருக்கின்றோம். மன்னிக்கக்கூடிய மனப்பாக்கம் எங்களிடம் இல்லாமல் இருந்திருக்கின்றது. மன்னிப்பை பற்றி அறிந்திருந்தும் ஆண்டவரே உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறார்கள் வரக்கூடிய வேளையிலே மற்றவர்களை மன்னிக்காமல் நாங்கள் இருந்திருக்கின்றோம். தீமை செய்து 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 மற்றவர்களை தீமையான பழக்கத்திற்கு அடிமையாக்கிவிட்டு நாங்கள் நல்லவர்கள் போல் நடித்து ஆண்டவரே நன்மையினால் தீமையை வெல்ல நாங்கள் முயற்சி எடுக்காமல் இருந்திருக்கின்றோம். இந்த
நேரத்திலும் கூட தகப்பனை நாங்கள் பகைவர்களை அன்பு செய்யவும் ஆண்டவரே எங்களை வெறுப்போர்களை நமக்கு நன்மை செய்யவும் எங்களை சபிப்போருக்கு ஆசி கூறவும் ஆண்டவரே எங்களை இகழ்ந்து பேசுவவர்களுக்காக உங்களிடம் அன்றாடக்கூடிய ஞானத்தை அறிவாற்றலையும் தருவீராக. யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி உமது திரு சமூகத்தில் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த கத்தோலிக்க காணொளி நடத்தக்கூடிய ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இதன் வழியாக இந்த காணொளியின் வழியாக உமது வார்த்தைகளை உலகெங்கும் கொண்டு சொல்லக்கூடிய ஒவ்வொரு அருள் சகோதர சகோதரிகளையும் குருக்களையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவர்கள் வழியாக திருச்சபையை கட்டியெழுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் மன்னித்து நடக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பீராக. ஆண்டவரே தீமை செய்து பாவத்தில் விழுந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களை தொடும் தகப்பனே குறிப்பாக இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். நோயினால் பாதிக்கப்பட்டு ஐசியூவில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போன ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் நித்திய இழைப்பாறுதல் அடைவார்களாக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, வலக்கைக்கும் இடக்கைக்கும் வித்தியாசம் தெரியாத அநேக பேர் இந்த கொரோனா நோயினால் இறந்து போய் இருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை நீர் தொடுவீராக. அவருடைய குற்றங்களையும் வெல பாவங்களையும் மன்னித்து தகப்பனே அவர்களை நீர் தொட்டு குணமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தந்தையே. இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் பதில் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருள். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தருங்கனே பெண்களுக்கு ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே சபேசுடைய மாதாவே, பரிகளாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். மற்றவர்களை மன்னிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து இருக்கின்றார். எனவே நாம் ஆண்டவரிடம் தொடர்ந்து மன்றாடுவோம். சில நேரங்களில் மற்றவர்களை மன்னிக்க முடியாத வேதனையோடு இருப்போம். அதற்காக ஆண்டவரிடம் கேட்போம். அவர் நம்முடைய மனநிலைகளை மாற்றி கொடுப்பார். இந்த நேரத்தில் நற்கருணை நாதர் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.